ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம பார்க்க போகிற வீடியோ 2024 விருச்சகராசி கடனிலிருந்து விடுதலை. பொதுவாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயம் உண்டு. ஒரு வகையில் கடன் சுமையிலிருந்து நிச்சயமாக விடுபடுவீங்க. மூன்றில் ஒரு பங்கையாவது நிச்சயமாக இந்த ஆண்டில் நீங்கள் கடன்லேருந்து மீண்டு வருவீங்க. மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். அதனால் வந்து உங்கள் கடன் சுமையை நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்படவே தேவையில்லை. எல்லாமே மாற்றங்கள் நிறைஞ்சது தான். அதனால் உங்கள் கடன் சுமையிலேருந்து நிச்சயமாக நீங்கள் விடுவிட்டு வெளி வருவீங்க. அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா வந்து அது தேவையற்ற செலவுகளுக்காக இருக்காது. 100%க்கு 100% அது அர்த்தமுள்ள செலவு, அது சரியான தேவைக்கான செலவு அப்படின்னு வந்து சொல்லலாம். வீட்டில் விசேஷம் அல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்கள், வண்டி வாகனங்கள், உங்களுடைய தேவையின் முக்கியத்துவத்திற்கு மட்டுமே நீங்கள் அந்த கடன் பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். தேவையற்ற விஷயங்களில் கடன்படக்கூடிய அமைப்பு உச்சகராசிக்கு கிடையாது. தைரியமிக்கு இவர்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க, தைரியமாகவே இருப்பாங்க. ஆனால் மனக்கவலை அதிகமாக இருக்கும். வெளிப்படையாக தைரியம் புரிந்த ஒரு மனிதராக இருந்தாலும் மனோ வலிமை மிக குறைவான சூழ்நிலை. ஒருத்தவங்க குறை சொல்லிட்டா இவங்களால் ஏற்றுக்க முடியாது. இப்போது ஒருத்தவங்க புகழ்ந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது, சிலர் வந்து குறை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காதுன்ற மாதிரி இவங்களுக்கு மனக்கவலை ஏற்பட்டுரு. ஒருத்தவங்க இவங்களை பார்த்து ஒரு சொல் சொல்லிட்டா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை இருக்காது, அதை தெரிஞ்சுக்க இவங்களால் முடியாது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இயல்பாகவே வந்து கடனில் இருக்கிறது உற்சகராசிக்கு பிடிக்காத ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஒருத்தவங்களுக்கு பதில் சொல்கிற இடத்துல இவங்க இருக்க விரும்பவே மாட்டாங்க. எப்போவும் வந்து ஒரு சரியான நேர்கோட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் இவர்கள் ஒருவருக்கு பதில் சொல்ல என்றைக்குமே மனம் வந்து வராது. அதனால் ஒருத்தவங்களுக்கு கீழே வந்து பதில் சொல்கிற நிலை இருக்கக்கூடாதுன்ற எண்ணம் இருக்கும். ஒரு வகையில் இந்த காலகட்டம் நிச்சயமாக வந்து கடன் பிரச்சனை தீரும். கடன்லேருந்து நிச்சயமாக நீங்கள் வெளிவருவீங்க. ஒரு வகையில் வருமானம் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள் சிறிதளவு பணம் கொடுத்தாவது உங்களுக்கு உதவி செய்வாங்க. உதவி கண்டிப்பாக இக்காலகட்டம் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ பேருக்கு உதவிகள் செஞ்சீங்களோ, எவ்வளோலாம் உங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணிங்களோ, அந்த உதவிகள் திரும்பி உங்களை வந்து சேரும். அதன் மூலம் வந்து கடன் சுமையிலிருந்து விடுபடுவீங்க. நிச்சயமாக வந்து கடன்லேருந்து மீளக்கூடிய உச்சகராசி கடனிலிருந்து விடுதலை அடையும், கடன் சுமையிலிருந்து தப்பிப்பார்கள். இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வீண் விரயங்கள் என்பது இருக்காது. சரியான செலவு, சுப செலவு, நியாயமான செலவு, தேவையான செலவு, அர்த்தம். ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம பார்க்க போகிற வீடியோ 2024 உச்சகராசி கடனிலிருந்து விடுதலை. பொதுவாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் நிச்சயம் உண்டு. ஒரு வகையில் கடன் சுமையிலிருந்து நிச்சயமாக விடுபடுவீங்க. மூன்றில் ஒரு பங்கையாவது நிச்சயமாக இந்த ஆண்டில் நீங்கள் கடன்லேருந்து மீண்டு வருவீங்க. மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும். அதனால் வந்து உங்கள் கடன் சுமையை நினச்சி நீங்கள் பெருசாக கவலைப்படவே தேவையில்லை. எல்லாமே மாற்றங்கள் நிறைஞ்சது தான். அதனால் உங்கள் கடன் சுமையிலேருந்து நிச்சயமாக நீங்கள் விடுவிட்டு வெளி வருவீங்க. அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா வந்து அது தேவையற்ற செலவுகளுக்காக இருக்காது. 100%க்கு 100% அது அர்த்தமுள்ள செலவு, அது சரியான தேவைக்கான செலவு அப்படின்னு வந்து சொல்லலாம். வீட்டில் விசேஷம் அல்லது வீட்டிற்கு தேவையான பொருட்கள், வண்டி வாகனங்கள், உங்களுடைய தேவையின் முக்கியத்துவத்திற்கு மட்டுமே நீங்கள் அந்த கடன் பட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். தேவையற்ற விஷயங்களில் கடன்படக்கூடிய அமைப்பு உச்சகராசிக்கு கிடையாது. தைரியமிக்கு இவர்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டாங்க, தைரியமாகவே இருப்பாங்க. ஆனால் மனக்கவலை அதிகமாக இருக்கும். வெளிப்படையாக தைரியம் புரிந்த ஒரு மனிதராக இருந்தாலும் மனோ வலிமை மிக குறைவான சூழ்நிலை. ஒருத்தவங்க குறை சொல்லிட்டா இவங்களால் ஏற்றுக்க முடியாது.